நான் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா வெஜ் பேக் எப்படி செய்யணுன்னு பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம வந்து சாப்டு ஆனியன் ஒன்று எடுத்திருக்கோம், அதுக்கப்புறமா 5 சாப்டு கார்லிக்கு, அப்புறம் 1 டொமேட்டோ சாப் பண்ணியிருக்கோம், கேபேஜ் கொஞ்சமாக நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா சோயா வந்துட்டு நம்ம வந்து வேக வச்சு வாட்டர்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ வந்து கோதுமை மாவில் பினஞ்சு சப்பாத்தி மாதிரி நம்ம சின்னதாக ஊட்டியிருக்கோம். இதில் வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து சோயாவை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், கொஞ்சமாக அரையும் குறையுமாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கடாயை வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்துட்டு சூடானதுக்கப்புறமா சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சோடனே நம்ம வந்து கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். கார்லிக் வந்து ப்ரௌன் கலரில் ஆனோடனே நம்ம வந்துட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வேகிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணுறோம். இதில் வந்துட்டு இப்போ கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வேகமான கேபேஜும் ஓரளவுக்கு வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு நம்ம வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எடுத்துருக்க குவான்டிட்டி பொறுத்து. இதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன், அப்புறம் கறி மட்டும் கறி மசாலா இப்போ ஹாஃப் டீஸ்பூன், ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க சப்பாத்தி மாவுக்குள்ளே இதை வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறோம். மோமோஸ் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். எல்லாமே நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஃப்ரை பண்ணுற கலவான ஆயில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து இதை போட்டு எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளோட வெஜ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கு ஈவினிங்க்கான கரெக்டான ஸ்நாக்ஸாக இருக்கும். தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு.